கேரள மாநிலம் திருச்சூர்ல இருக்கிற சாலக்குடியில மழை வெள்ளம் காரணமா இப்போ வடிந்த வீட்டுக்குள்ள பதுங்கி இருந்த முதலைய இளைஞர்கள் பிடிச்சிருக்காங்க. கேரளாவில் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா கனமழை பெய்ய ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா தொடர் மழையோட காரணமாக எல்லா அணைகளும் நிரம்பிச்சு. அங்கே இருக்கிற 80 அணைகளுடைய மதகுகளும் திறக்கப்பட்டுச்சு. அணைகளுடைய திறப்பு மற்றும் அடைமழை இந்த ரெண்டுமே சேர்ந்து கேரளாவை புரட்டி போட்டுச்சு. கனமழை காரணமாக கேரள மாநிலமே வெள்ளத்தில் மிதக்குது. குட்டநாடு, பாண்டநாடு, பந்தளம் இந்த மாதிரி பகுதிகளில் இன்னும் தண்ணீர் வடியலை. தண்ணீர் வடிந்த பகுதிகளில் இருக்கிற குடியிருப்புகளில் சில அடி உயரத்துக்கு சேரும் சகதியும் நிறைஞ்சிருக்கு. பாதுகாப்பு இல்லாமல் வீடுகளை சுத்தம் செய்ய வேண்டாம் அப்படின்னும் தீயணைப்பு துறையினர் உதவியோட வீடுகளை சுத்தம் செய்யும்படியும் கேரள அரசு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இப்போ கேரள மாநிலம் சாலக்குடியில ஒரு வீட்டை சுத்தம் செய்யும் போது பாத்தீங்கன்னா முதல ஒண்ணு பதுங்கி இருந்திருக்கு. அந்த பகுதி இளைஞர்கள் முதலைய கயிற்றால் கட்டி மடக்கி பிடிச்சிருக்காங்க. தண்ணீர் தேங்கி நின்ற வீடுகளுக்குள்ள விஷ ஜந்துகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால மக்கள் அச்சத்துல இருக்காங்க. கேரளாவில் கடந்த 3 வாரங்களாக பெஞ்ச மழையினால வெள்ள நீர் சூழ்ந்துச்சு. இப்போ மழை கொஞ்சம் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அங்கே இருக்கிற சில இடத்துல வெள்ள நீர் வரிய ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இதனால மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. வெள்ள நீர் வடிஞ்சதுனால நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த மக்கள் தங்களுடைய வீடுகளை நோக்கி படியெடுத்துட்டு வராங்க. அவங்களுடைய வீடுகள் சேரும் சகுதியுமா இருக்கிறத கண்டு இப்போ வேதனை அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீடுகள்ல இருக்கிற களிமண்கள்ல பாம்புகள் காணப்படுது. சில இடத்துல தேங்கி இருக்கிற தண்ணீர்ல நல்ல பாம்புகள் மிதக்குது. இதனால குழந்தைகளை வச்சுக்கிட்டு எப்படி சுத்தம் செய்யறது அப்படின்னு தெரியாம சில பேர் கவலை அடைஞ்சிருக்காங்க. சில வீடுகள்ல வெள்ளம் ஆள் உயரத்துக்கு இருக்கு. அடையடையா சேர் ஓட்டி இருக்கு. உள்ள போறதுக்கு கூட வழி இல்லாம இருக்காங்க. வீடு நிலை குலைந்ததுனால சேறுகள்ல விழுந்து கிடக்கும் தட்டுமுட்டு சாமான்களை பார்த்து மக்கள் வேதனை அடைஞ்சிருக்காங்க. வீட்டு உபயோக பொருட்களான ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், மிக்சி, நாற்காலி இந்த மாதிரி பொருட்கள் சேதமடைஞ்சிருக்கு. வீடுகளோட சுற்றுச்சுவர்கள் இடிஞ்சு காணப்படுது. இன்னும் சில வீடுகள்ல தண்ணீர் தேங்கி காணப்படுது. சில மரச்சாமான்களை அடிச்சு வெள்ளத்தோட வேகத்துக்கு கீழே விழுந்து கிடக்குது. வீடுகள்ல சேர்ந்திருக்கிற சேத்த மக்கள் மண்வெட்டி மூலமா சுத்தப்படுத்தும் பணிகள்ல ஈடுபட்டு வராங்க. வயிற்று கட்டி வாய கட்டி வாங்கிய வீடுகள் இந்த மாதிரி இடிஞ்சு விழுந்தும் விரிசல் விட்டும் கிடக்கிறத பார்க்கும் மக்கள் கண்ணீர் விடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரோட பொது உணர்வும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை செய்யலாம் அப்படி தான் தமிழக மக்களும் கருதுகிறாங்க. ஆனால் சபரிமலையில் வெள்ளம் போனது மட்டும் ஒரு பாதிக்கப்பட்ட பகுதி மாதிரி எடுத்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் பிரச்சனையை திசை திருப்பி அது சபரிமலைக்கு பெண்கள் போனதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிற கண்ணோட்டம் இருக்குது பாருங்கள். மிக மோசமான ஒரு மக்கள் விரோத கண்ணோட்டம் அது.